അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്തുഹു. വെൽക്കം ടു തമിഴ് ഇസ്ലാമിക് റെമഡി. നാം ഇമ്മയിലെയും മറുമയിലെയും വെറ്റി പെര കൺമണി റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ എവ്വളവോ ആത്മീകമാണ് വഴികളെ നമുക്ക് കற்று തന്നിருக்காங்க. അതെല്ലാമേ നമ്മ മുറയാ കടപിടിച്ചോന്നാ നിശ്ചയമാ നമ്മ ഇമ്മയിലെയും മറുമയിലെയും വെറ്റി പെരലാം. വാഴ്ക്കയിലെ സന്തോഷം അധികമാകും, ദരിദ്രം നമ്മളെ തീണ്ടാമ ഇരിക്കവും, നമ്മ ആരോഗ്യം അധികമാകും കടപിടിക്ക വേണ്ടിയ മൂന്ന് വിഷയങ്ങളെ പറ്റി താ പാക പോറോം. സയ്യിദുന ഇബ്രാഹിം ഇബ്നു അദ്നാൻ റളിയല്ലാഹു തആല അൻഹു അവരുടെ കിതാബില പതിവ് ചെയ്ത ഒരു വഴിമുറ ഇത്. അതില മുതൽ വിഷയം ഉണവ് സാപ്പിടുന്നത്. நம்ம உணவு சாப்பிடுறத அளவா சாப்பிடாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைய முறையா கடைபிடிக்காம சாப்பிட்டோம்னா நம்ம செய்யற இபாதத்துக்கள் குறையும். அதோட இபாதத்துகள் செய்யவும் ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வயிற்ற மூன்று பங்கா பிரித்து அதுல ஒரு பகுதி உணவுக்காகவும், இரண்டாவது பகுதி தண்ணீருக்காகவும், மூன்றாவது பகுதி காற்றுக்காகவும் நம்ம ஒதுக்கப்படணும்னு கற்று தந்திருக்காங்க. இத கவனிக்காம மூச்சு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டோம்னா நம்ம இபாதத்துகள் செய்யறது கம்மியாகும். ரெண்டாவது விஷயம் தூக்கம். அளவுக்கு அதிகமா தூங்கணும்னா நம்ம வாழ்க்கையில பரக்கத் இருக்காது. குறிப்பா ஃபஜ்ர் நேரத்திலையும் மக்ரிப் நேரத்திலையும் நம்ம அறவே தூங்க கூடாது. இது உங்க வாழ்க்கையில தரித்திரத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது விஷயம் அதிகமான பேச்சு. அதிகமாகவும் தேவையில்லாமலையும் பேசுறவங்க மரணிக்கும் போது ஈமானோட மரணிக்க மாட்டாங்க. நரகத்துல இருக்கிறவங்கல பல பேர் தன்னோட நாவை துஷ்பிரயோகம் செய்ததுனாலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி நம்மளோட நாவை கட்டுப்படுத்த சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்களும் ரமலான் மாதத்துல மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில தினமும் கடைபிடித்தோம்னா நிச்சயமா நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறலாம். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.